நேயர்களே வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்களை வினாவிடை வடிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் காப்பியமாக நம்ம பார்க்கவிருப்பது சிலப்பதிகாரம். தமிழ் இலக்கியங்களின் தோற்றமாக அமைந்தவை அப்படின்னு பார்க்குறப்போ தனிப்பாடல்கள் தான். தமிழ் இலக்கியங்கள் தனிப்பாடல்களிலிருந்து தான் தோன்றுகின்றன அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் சங்க இலக்கியங்கள் அனைத்துமே தனிப்பாடல்களாக எழுதப்பட்டவை தான். இரண்டாவது வினா, தனிப்பாடல் வளர்ச்சியின் தொடக்க நிலையில் தோன்றிய தொடர்நிலை செய்யுள் எது என்று கேட்கும் போது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறாங்க. தனிப்பாடல் வளர்ச்சியோட தொடக்க நிலையில் தோன்றிய தொடர்நிலை செய்யுள் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் காதிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ 3 காண்டங்கள் 30 காதிகள். சிலப்பதிகாரத்தில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 501 அடிகளை கொண்டது சிலப்பதிகாரம். மலைவளம் காண சென்றவன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ சேரன் செங்குட்டுவன் தான் மலைவளம் காண சென்றவன். சேரன் செங்குட்டுவனின் இளவல் யார்? இளவல் என்றால் தம்பி. இப்போ சேரன் செங்குட்டுவனின் இளவல் இளங்கோவடிகள். கோவலன் கண்ணகி வரலாற்றை சேரன் செங்குட்டுவனிடம் கூறியவர் யார் என்று பார்த்தோமானால் சீத்தலை சாத்தனார் தான் கூறுறாரு. கண்ணகியின் கதையை காப்பியமாக இயற்ற இளங்கோவடிகளிடம் வேண்டியவர் யார் என்று பார்த்தோமானால் அதுவும் சீத்தலை சாத்தனார் தான். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் சாத்தனார் கேட்க இயற்றினார் என்பதை விளக்கும் பதிக வரிகள் யாவை அப்படின்னு பார்க்குறப்போ உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் உரைசால் அடிகள் அருள மதுரை கூல மாணிகன் சாத்தன் கேட்டனன் என்ற பதிக வரிகள் மூலமாகத்தான் சீத்தலை சாத்தனார் கேட்டதற்கிணங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்ற குறிப்பு நமக்கு விளங்க வருகிறது. இளங்கோவடிகளின் இசை நுணுக்கத்தையும் ஆடல் அறிவையும் தெளிவுறுத்தும் காதையாக சொல்லப்படுவது அரங்கேற்று காதை. மாதவியோட நடனங்கள் பத்தி சொல்றப்போ இசை குறித்து பேசுறப்போ ரொம்ப தெளிவா நுட்பமான விஷயங்களை பதிவு செய்யறாரு. அதனால சொன்னா இளங்கோவடிகளின் இசை நுணுக்கத்தையும் ஆடல் அறிவையும் தெளிவுறுத்தும் காதையாக அரங்கேற்று காதை திகழ்கிறது. சிலப்பதிகாரம் சுட்டும் நாட்டுப்புற சந்த வகைகள் அப்படின்னு பாக்குறப்போ காணல் வரி குன்றக்குறவை ஐச்சியர் குறவை இதெல்லாம் தான் சிலப்பதிகாரத்தின் வழியாக நாம் உணரக்கூடிய நாட்டுப்புற சந்தங்கள். சிலப்பதிகாரம் குறிப்பிடும் 3 அரசுகள்னு பார்க்குறப்போ சேர சோழ பாண்டிய அரசுகள். சிலப்பதிகாரம் குறிப்பிடும் 3 நகரங்கள்னு பார்க்குறப்போ புகார் மதுரை பஞ்சிமா நகரங்கள் அடங்குது. சிலப்பதிகாரம் குறிப்பிடும் 3 ஆறுகள்னு பார்க்குறப்போ காவிரி வையை பேரியாறு ஆகிய 3 ஆறுகளும் 3 ஆறுகளாக சிலம்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள்னு பார்க்குறப்போ நமக்கு நன்கு தெரிந்ததுதான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதுவும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் 3 தான் சிலம்பின் உண்மைகள். சிலப்பதிகாரத்தின் காலம் அப்படின்னு பார்க்குறப்போ கிபி 2 நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தின் காலம் 8 நூற்றாண்டு என்று கூறிய அறிஞர் யார் என்று பார்க்குறப்போ வையாபுரி பிள்ளை தான் சிலப்பதிகாரத்தின் காலம் 8 நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேரன் செங்குட்டுவன் கட்டிய கண்ணகி கோவிலின் குடமுழுக்கில் கலந்து கொண்ட மன்னன் யார் என்று பார்த்தோமானால் இலங்கை மன்னன் கயவாகுங்கிறாங்க. சில இடத்துல கஜவாகுன்னு கொடுத்துருப்பாங்க. இருவரும் ஒருவர் தான். இலங்கை மன்னன் கயவாகுவின் காலம் 2 நூற்றாண்டு என கூறும் நூல் மகாவம்சம். இலங்கையின் நூலாகிய மகாவம்சம் அப்படிங்கிற நூல். சங்க காலத்தில் பெரிய அளவில் மதிக்கப்படாதவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பாணர் பொருணர் கூத்தர் விரலியர்கள்லாம். இவங்க எல்லாம் சங்க காலத்துல சீரியாலையும் பேரியாலையும் தூக்கி கொண்டு வள்ளல்களையும் அரசர்களையும் தேடி பிழைப்பு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. பெரிய அளவில் அவங்களுக்கு மதிப்பு இல்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது. சிலப்பதிகார காலத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் கலைஞர்களும் கணிகையர்களும். சங்க காலத்தில் யாரெல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் சிலப்பதிகார காலத்தில் உயர்ந்த இடத்துல இருந்திருக்காங்க, உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க கலைஞர்களும் கணிகையர்களும். கணிகையர்கள் என்பது பொது மகளிர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் இலக்கியத்தில் வருணம் என்ற சொல் எடுத்தாளப்பட்டது எப்போ எங்கன்னு பார்க்குறப்போ சிலப்பதிகாரத்துல தான். நால்வகை வருணத்து அடங்கா கம்பளை என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அதற்கு முன்பாக வருணம் அப்படிங்கிற சொல் வேறு எந்த தமிழ் இலக்கியங்களிலும் குறிப்பிடப்படவில்லை. வருணம் என்பது சாதி குறியீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்தனர்கள் காலில் விழுந்து வணங்கும் வழக்கத்தை கூறிய நூல் அப்படின்னு பார்க்குறப்போ அதுவும் சிலப்பதிகாரம் தான். வார்த்திகன் என்ற அந்தனன் காலில் பாண்டியம் விழுந்து வணங்கினான் என்ற குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கம் இன்று வரைக்கும் தொடர்றதை நம்ம பார்க்குறோம். பார்ப்பானின் முன்னிலையில் திருமணம் நிகழ்ந்ததை கூறும் நூல் அப்படிங்கிறப்போ சிலப்பதிகாரம். மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவளம் செய்து கோவலன் கண்ணகி திருமணம் நடந்தது அப்படிங்கிற குறிப்பு இருக்கு. அதற்கு முன்பு வரைக்கும்
பார்ப்பான் முன்னிலையில் திருமணம் என்பது எந்த இடத்துலையுமே எந்த இலக்கியங்களிலுமே குறிப்பிடப்படவில்லை. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய திருமணச் சடங்குகள் அப்படின்னு பார்க்குறப்போ தீவலம் செய்தலும் அருந்ததி பார்த்தலுங்கிறாங்க. இது எல்லாம் தமிழர்களுடைய மரபுக்கு சற்று புறனாகவே இருக்கு அப்படிங்கிறதே நம்ம இங்கே பதிவு செஞ்சுக்கலாம். இப்போ சிலப்பதிகாரம் குறித்த ஒரு 25 வினாக்களை இந்த காணொலியில் நான் காட்சிப்படுத்திருக்கேன். இன்னும் சில வினாக்களை, மேலும் சில வினாக்களை அடுத்தடுத்த காணொலிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.